Praise the Lord. Wow! Seventh episode laka solli kudutha mari yara pathala enna pannano? Praise la solano. Marakkama nyavaga vachi akka vandonne praise la solringa. Thank you. Idha marakkave marakadinga. Nichayama idha follow panninga. Kathar ungala enna pannuvar? Nichayama aashirvadippar. Okay. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் 8க்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய புதுசு புதுசாக நம்ம அண்ணா அக்கா எல்லாமே சொல்லி கொடுக்க உங்களுக்காக வந்திருக்கிறாங்க. எப்போவுமே கற்றுக்குனாலே என்ன இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் கற்றுக்கோங்கன்னு சொல்லுவாங்க, சயின்ஸ் டீச்சர் சயின்ஸ் கற்றுக்கோங்க சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே கற்றுக்கோங்க கற்றுக்கோங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம கேண்டி ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா புதிய விஷயங்களை கற்றுக்குறோம். ஆனால் எப்படி கற்றுக்குறோம், ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஜாலியாக கற்றுக்குறோம். ரைட்டா, கரெக்டா? கரெக்ட். ஓகே, இன்னைக்கு நாம இதே சந்தோஷத்தோட இதே ஹாப்பினஸோட இந்த 8th எபிசோடுக்குள்ள கடந்து போக போறோம். எல்லாரும் போகலாமா? போலாம். ஓகே. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு கூட இந்த கேண்டி ஸ்பாட் நிகழ்ச்சியில முதலாவதாக நம்ம ஒரு முக்கியமான பகுதிக்கு நேரம் கடந்து போக போறோம். முதலாக என்ன பண்ணணும், எல்லாம் ப்ரேயர் பண்ணும்ல. இப்ப குட்டீஸ் நீங்க எல்லாரும் அமைதியா கண்ணை மூடி முழங்கால் படிட்டு எல்லாம் ப்ரேயர் பண்ண போறோம். எல்லாம் அமைதியா ப்ரேயர் பண்ணுங்க, யாரும் கண்ணை தரக்கூடாது. ஓகேவா? இப்ப நம்ம பிரேயர் பண்ணலாம். பிரைஸ் த லார்ட். அலோ குட்டீஸ், ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரங்க தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்ப ஒவ்வொரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதும் நாங்கள் செபித்து செய்கிற காரியங்களை நீர் அறிவிறையா. தகப்பனையும் மட்டுமாக இந்த கேண்டி ஸ்பாட் ப்ரோக்ராமை ஆரம்பித்து இம்மட்டுமாக கர்த்தாவே நடக்க உதவி செய்த எல்லா கிருபைகளுக்கும் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வாஞ்சியோடு தாகத்தோடு அதில் அமர்ந்து பார்க்கத்தக்கதாக கிருபை பாராட்டின எல்லா கிருபைகளுக்கும் ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மெய் சந்தோஷத்தை சமாதானத்தை காணத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி வருகிற பாதைகளுக்கும் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மெய் சமாதானத்தை சந்தோஷத்தை அனுதினம் நம்முடைய கரத்திலிருந்து ருசித்து மகளை கர்த்தர் உதவி செய்யுங்க. பார்க்கிற பிள்ளைகளை ஆசுவதிங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசுவதிக்க முடியா. இது ஒவ்வொருவருக்கும் இன்னும் மிகுந்த ஒரு ஆஸ்வாதமாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட முடியா. ஜெபிக்கிறோம். சிக்கும் லிட்டில் ஸ்டாருங்கு, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் நந்தானுங்க, இயேசுவுக்காய் பிரகாசிக்கும் லிட்டில் ஸ்டாருங்க. அப்படியே அக்கா கூட சேர்ந்து அவங்க போட்டோ ஸ்டெப்ஸ் நீங்களும் போடுறீங்களா? கமான் குட்டீஸ், அப்படிதான். சிக்கும் லிட்டில் ஸ்டாருங்க, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் நந்தானுங்க, இயேசுவுக்காய் பிரகாசிக்கும் லிட்டில் ஸ்டாருங்க.
ஸ்டெப்ஸ் சூப்பரா போறீங்க, வெரி குட். என்ன குட்டீஸ், பாட்டியெல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுல? இப்போ நீங்களும் வந்து இந்த பாட்டை கேட்டு நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இப்போ எல்லோரும் ஆக்ஷன் பண்ண போகிறாங்க, நீங்களும் சேர்ந்து எங்க கூட ஆக்ஷன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ ரெண்டு அக்கா வாங்கினாங்க, நீங்கள் கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணிக்கல. இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் பாட போறீங்க, ரெடியா? கிளாப் பண்ணலாமா அப்படியே? அக்கா 1 2 3 சொன்னே எல்லாரும் சேர்ந்து ஜ்விங்கி ஜ்விங்கி ஸ்டார்ட் பண்ணோம். குட்டீஸ், அடுத்து என்ன பகுதிக்கு நேரம் கடந்து போகிறோம் தெரியுமா? கதை ஸ்டோரி. ஆமாம் குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
எல்லாரும் கதையை கவனமாக கேளுங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க, நீங்கள் கூட பதில் சொல்லுங்கள். சரிங்களா குட்டீஸ்? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சூப்பர், எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கூட நம்ம வந்து இந்த கேண்டிஸ்பாட் நிகழ்ச்சியில் அண்ணங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன், ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், நம்ம நேரத்தை கடத்தாமல் கதைக்கு நேராக கடந்து போகலாம். ஓகே, நம்ம ஜான் ஒரு தம்பியை பற்றி பார்க்க போகிறோம். பேர் என்னது? ஜான். ஓகே, இந்த ஜான் தம்பி என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கேம் விளையாட போயிடுவாங்க, கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாட போயிடுவாங்க, ஓகேங்களா? அவங்க யூனிஃபார்ம்லாம் கலட்டாமல் ஹேண்ட் கூட வாஷ் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போய் என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுவாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாட போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, விளையாடி கேம்ஸ்லாம் விளையாடி முடிச்சுட்டு லேட்டாக வருவாங்க. லேட்டாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஹோம் ஒர்க் எழுத மாட்டாங்க. ஹோம் ஒர்க் எழுதாமல் என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் திருப்பி வந்து காலைல அவசர அவசரமாக பண்ணுவாங்க ஹோம் ஒர்க்கு. பார்த்தா பாதி தான் முடிச்சிருப்பாங்க, மீதி பாதியை வந்து முடிக்காமல் வச்சுருப்பாங்க. மீதி பாதி முடிக்காமல் போனால் ஸ்கூலில் என்ன கேட்பாங்க, யார் யாரெல்லாம் ஹோம் ஒர்க் முடிக்கலன்னு கேட்டபோது ஜான் தம்பி என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க அவங்களும். அப்போ டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எல்லோரும் வெளில போய் நில்லுங்க, ஹோம் ஒர்க் பண்ணாதவங்களாம் வெளில தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஜான் தம்பி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாள் இதே பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டில் கூட பேரண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, அப்பா அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, ஜான் தம்பி நீங்கள் வந்து எல்லா ஹோம் ஒர்க்கும் கரெக்டாக பண்ணுங்கள், அப்போ தான் எக்ஸாமில் வந்து உங்களால் நல்லா மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான் தம்பி என்ன பண்ணாங்க, விளையாட்டு இதில் வந்து எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அவங்க பாட்டு என்ன பண்ணாங்க, அவங்க விளையாடுறதுலே குறியாக இருந்தாங்க. ஃபோனில் கேம்ஸ் விளாட்றது, கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளாட்றது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க நேரத்தெல்லாம் என்ன பண்ணாங்க, கேம்ஸ்க்கே செலவழித்தாங்க. அப்போ என்ன பண்ணுச்சு, முக்கியமான வந்து ஒரு எக்ஸாம் வந்துச்சு, ஆனுவல் எக்ஸாம் வந்துச்சு, ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஜான் தம்பி என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி டெய்லியும் வந்து ஹோம் ஒர்க்லாம் பண்ணாமல் டெஸ்ட்லாம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க, ஓகேங்களா? அப்போ அம்மாலாம் சொன்னாங்க, கடைசி எக்ஸாம் வருது, நீ வந்து என்ன பண்ணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க. அந்த ஆனுவல் எக்ஸாம் முன்னாடி என்ன பண்ணாங்க, ஆஃபியல் எக்ஸாம் நெருங்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஜான் தம்பி என்ன பண்ணாங்க, ஆஃபியல் எக்ஸாம் வந்து வருதுன்னே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் என்ன பண்ணாங்க, அவங்க திருப்பி என்ன பண்ணாங்க, பழையபடியே கேம்ஸ் விளாட்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஃபுட்பால் விளாட்றது, அது மாதிரி என்ன பண்ணாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க, படிக்கிறதே விட்டுட்டாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது அப்படின்னு வந்தப்போ கூட அவங்க சீரியஸாக எடுத்துக்காமல் என்ன பண்ணாங்க, அவங்க பாட்டு விளையாடிட்டே இருந்தாங்க படிக்காமல். அப்பா அம்மாலாம் சொன்னாங்க, ஜான் நீங்கள் வந்து இப்போ பண்ணலன்னா படிக்கலைன்னா உங்களால் மார்க் எடுக்க முடியாது, அப்போ எல்லோரும் முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அவமானப்பட்டு தான் நிற்கணும், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கேலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஆனால் ஜான் தம்பி என்ன பண்ணல, அப்பா அம்மா பேச்சு கேட்கல. அப்போது வந்து என்ன பண்ணாங்க, எக்ஸாம் 10 டேஸ் முடிஞ்சு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது, ஒரு இதில் எக்ஸாமாக முடிஞ்சிட்டு வருது. ஜான் தம்பி என்ன பண்ணாங்க, ஏதோ பாஸ் ஆனால் போகுதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று எழுதிட்டு வராங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, கடைசியில் பார்த்தா பேப்பர் கொடுக்குற நாள் வந்துச்சு, ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்க எல்லோரும் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, ஒரு சில பேர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக மார்க் எடுத்திருக்காங்க. ஆனால் ஜான் தம்பி தான் கிளாஸ்லேயே வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப கம்மியான மார்க் வாங்கினாங்க, சில சப்ஜெக்ட்லாம் ஃபெயிலும் கூட ஆகிட்டாங்க. அப்போ வந்து எல்லோரும் என்ன பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள கேலி செஞ்சாங்க, ஓகேங்களா? அப்போ தான் ஜான் தம்பிக்கு உணர்ந்தாங்க, இது மாதிரி அப்பா அம்மா சொன்னாங்க, டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க, அப்போ நான் கேட்கல, அதனால தான் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, வருத்தப்பட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு முடிவு எடுத்தாங்க, இனிமேல் நம்ம அப்பா அம்மா பேச்சு கீழ்படணும், டீச்சர்ஸ் சொல்லுக்கு கீழ்படணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அன்னிலேருந்து ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணாங்க, ஏசப்பா கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்டு திருப்பி என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் கீழ்படி ஆரம்பித்தாங்க. திருப்பி என்ன பண்ணாங்க, நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. ஓகே குட்டீஸ், இந்த ஜான் தம்பி போல் நீங்களும் இல்லாமல் என்ன பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்படிங்க, டீச்சர் சொல்கிறத கேளுங்க, ஹோம் ஒர்க்ஸ் டெஸ்ட்லலாம் வந்து நல்லா படித்து பர்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேங்களா? கீழ்படியாமல் இருந்தால் என்ன நடக்கும், அந்த ஜான் தம்பி போல் என்ன அதுமாரி என்ன பண்ணும், தலை குனிஞ்சு தான் நிற்கணும், ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், நீங்கள் எல்லாம் நல்லா கீழ்படுவீங்கன்னு நினைக்கிறேன், அடுத்த வாரம் சந்திக்கிறேன், பாய். ஹாய் குட்டீஸ், நம்ம கூட இப்போ அருமையான கதை கேட்டோம்ல, ஓகே அடுத்த பகுதி என்னென்னா வசனம் கேட்க போகிறோம். எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எல்லோரும் நல்லா வசனத்தை கேளுங்க, கேட்டு நீங்களும் என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணும், ஓகேங்களா? வசனம் சொல்லும்போது நீங்களும் என்ன பண்ணணும், கூட சொல்லுங்கள், எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள், ஓகே குட்டீஸ் பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், இப்போ நீங்கள் எல்லாம் அழகான ஒரு ஸ்டோரி கேட்டிங்கல்ல, அந்த ஸ்டோரியோட டாபிக் நேம் என்ன, கீழ்ப்படிதல். இப்போ அக்கா கேண்டி ஸ்பாட்டில் உங்களுக்கு ஒரு மனப்பாட வசனம் கற்றுத்தர போகிறேன், எல்லோரும் சொல்லாமா, ரெடி? ஓகே,
பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. இப்போ அக்கா ஆக்ஷன்ல சொல்றேன், நீங்களும் சேர்ந்து அக்கா கூட சொல்லணும், ஓகேவா? பிள்ளைகளே, பிள்ளைகளே, உங்கள் உங்கள் பெற்றோருக்கு பெற்றோருக்கு கர்த்தருக்குள் 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 கீழ்ப்படியுங்கள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். இது நியாயம். எபேசியர் எபேசியர் 6:1. 1 ஒன்றாம் வசனம். திரும்ப சொல்லாம ஆக்ஷன்ல, பிள்ளைகளே, பிள்ளைகளே, உங்கள் உங்கள் பெற்றோருக்கு பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். இது நியாயம். எபேசியர் எபேசியர் 6:1. 1 ஒன்றாம் வசனம். இப்ப அக்கா ஆக்ஷன் பண்ணுவ, நீங்க சொல்லணும், ஓகே? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. வெரி குட், சூப்பர் குட்டீஸ், எல்லாம் அழகா சொல்லிட்டீங்க. Thank you. Bye. ஓகே குட்டீஸ், எல்லாரும் போன பகுதியை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பகுதியினர கடந்து போகலாம். ஓகே குட்டீஸ், ரெடியா? வாங்க போகலாம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கேண்டி ஸ்பாட்டில் ஒரு புது எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க போகிறோம். நம்ம எவ்ரி வீக் ஒரு ஒரு நியூ எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்துட்டு அது மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சின்ன நல்ல காரியங்களை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நம்ம ஒரு காரியம் கற்றுக்க போகிறோம், என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ அக்கா முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பேப்பரில் என்ன எழுதியிருக்கு தெரியுதா உங்களுக்கு? பேட் சாய்ஸஸ். இந்த சைடு என்ன எழுதியிருக்கு தெரியுதா? குட் சாய்ஸஸ். நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் எழுந்துச்சுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்கு நிறைய காரியங்கள், நிறைய பொறுப்புகள் நமக்கு சுற்றி இருக்கிறது. அது குட் சாய்ஸஸ், பேட் சாய்ஸஸ், அதில் சூஸ் பண்ண வேண்டியது நம்ம தான். நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்மா என்ன சொல்லுவாங்க, போய் ப்ரஷ் பண்ண அப்படி சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சில டைமு சோம்பேறித்தனப்பட்டு ப்ரஷ் பண்ணாமல் என்ன பண்ணுவோம், அப்படியே சாப்பிடுவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவோம், அவங்க கூட சண்டை போடுவோம். சில டைமு சில டைம் கோபமாக பேசுவோம், சில டைம் கெட்ட வார்த்தை பேசுவோம். ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் சொல்கிறது என்ன பண்ண மாட்டோம், சரியாக கவனிக்க மாட்டோம். ஃப்ரெண்டு கூட சேர்ந்து என்ன பண்ணுவோம், டீச்சரை கிண்டல் பண்ணிகிட்டு இருப்போம். இப்படி நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம். சில டைம் நம்மளுக்கு தோணும், ஐயோ தப்பு அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணும் தோணும். சில டைம் செய்ய மாட்டோம், ஆனால் சில டைம் என்ன பண்ணிடுவோம், தப்பு செஞ்சிடுவோம்ல. அதே போல் தான் நம்மளை சுற்றி குட் சாய்ஸஸ் அண்ட் பேட் சாய்ஸஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே கரெக்டான பாதையில் செல்கிறதுக்கு, எப்போவுமே எல்லா சரியான காரியங்களையும் நம்ம செய்வதற்கு நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, நம்மளை யார் கைட் பண்ணுவா அப்படி சொல்லி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம சில டைம் வந்து குட் சாய்ஸஸ் வந்து சூஸ் பண்ணுவோம், சில டைம் வந்து என்ன பண்ணுவோம், பேட் சாய்ஸஸ் சூஸ் பண்ணுவோம். இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் வரும்போது, நம்ம ஏசப்பா கிட்ட தினமும் ஜெபிக்கும் போது, நம்ம ஏசப்பா கிட்ட ஏசப்பா நம்மளுக்கு அருளின அந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது, இப்படி நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது நம்ம ஒரு நாள் கூட பேட் சாய்ஸஸ் என்ன பண்ண மாட்டோம், சூஸ் பண்ணவே மாட்டோம். தப்பான வழியிலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். நம்ம காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நம்ம சாயங்காலம் வரைக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையுமே எல்லாமே பர்ஃபெக்டாக, எல்லாமே நல்லா பெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறாங்க, இவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதை நோக்கி இருக்கிறது, பேட் சாய்ஸை நோக்கி அவங்களோட லைஃப்பில் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட லைஃப்பில் குட் சாய்ஸை நோக்கி போகணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு அக்கா ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இப்போ பார்க்கலாமா இவங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பேட் சாய்ஸில் இருக்குது. இந்த வாழ்க்கை நம்ம சொல்லியிருக்கோம், ஏசப்பாவை ஏற்றுக்கணும், பைபிள் படிக்கணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். இப்படி ப்ரேயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகிடும், தலைகீழாக மாறி எல்லாமே ஸ்ட்ரெயிட்டான நல்ல வழியில் என்ன பண்ணும், போகும். பார்க்குறீங்களா, ரெடியா? ஓகே, ஃபஸ்ட்டு ஜீசஸ் நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பாவை ஏற்றுக்கணும். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஏசப்பாவை ஏற்றுக்கிறீங்களா குட்டீஸ்?
ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும். எந்த காரியம் செஞ்சாலும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணி, ஏசப்பா நான் இந்த காரியம் செய்கிறேன், நான் எப்படி செய்யணும் அப்படி சொல்லி எனக்கு நல்ல ஞானத்தாங்க சொல்லி ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, ஏசப்பா உங்களுக்காக பைபிள் கொடுத்துருக்காங்கல்ல, டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே நல்லா என்ன பண்ணுங்கள், பைபிள் ரீட் பண்ணுங்கள். ஸோ அந்த பைபிளில் வசனம் உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணும், சொல்லித்தரும். இந்த மூன்று காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை பேட் சாய்ஸ்லேருந்து எல்லாம் திரும்பிடுச்சு, குட் சாய்ஸில் திரும்பிடுச்சு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும், நம்ம கோவப்படும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா உணர்த்துவாங்க. அப்புறம் நம்ம அம்மா அப்பா கிட்டே எப்படி பேசணும், அவங்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர்ஸ் சொல்கிறதெல்லாம் எப்படி கேட்கணும், இப்படி ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக நம்மளை ஆளுகை செய்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, நல்வழி நடத்துவாங்க. அதான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஏசப்பா நம்ம கொடுக்கும்போது ஏசப்பா நம்மளுக்கு என்ன தருவாங்களா, நல்ல ஞானத்தை தருவாங்க, நல்ல அறிவை தருவாங்க, நல்ல ஒரு உணர்வுள்ள ஆவியை தருவாங்க. இப்படி ஒவ்வொரு காரியங்களும் ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, நீதியின் வழியில் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. குட்டீஸ், இன்றைக்கி நாம் பார்த்த இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக மூன்று காரியங்கள் செய்யணும்னு பார்த்தோம். என்னென்ன காரியங்கள், ஃபஸ்ட்டு ஓகே ஏசப்பாவை வாழ்க்கையில் ஏற்றுக்கணும், செகண்டு டெய்லி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணணும், தேர்ட் என்ன பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். இந்த மூணு காரியம் செய்யும்போது நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் ஒருபோது நம்ம என்ன பண்ண மாட்டோம், தவறி போகவே மாட்டோம். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், சரியான பாதையில் நடப்போம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோ, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வழிகாட்டுகிற ஒரு பாதையை நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ணும், நிச்சயமாக மாறும். ஓகே குட்டீஸ், கடைப்பிடிப்பீங்களா, பாய். ஓகே குட்டீஸ், உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இன்னைக்கு நிறைய நியூவான திங்ஸ்லாம் நிறைய கற்றுக்கிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு காரியம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் இதை பார்த்து நீங்கள் ரொம்ப நிறைய சாட்சிகள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் இதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே கீழே உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா லைக்கு, அங்கே ஒரு லைக்கை போடுங்க. கீழே கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ எதுலேயோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை கீழே போடுங்க மறக்காமல். அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்துங்க. அது பக்கத்தில் ஒரு சின்ன பட்டன் இருக்குது தெரியுமா, பெல் பட்டன், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்ரி சாட்டர்டே மார்னிங் 8:00 உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இதை மாதிரி இன்றைக்கி கேண்டி ஸ்பாட் எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஜெபக்குறிப்பு ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லை ஒரு ஃபோன் கால் மூலமாகவோ நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். நிச்சயமாக நம்மளோட ஜெபம் ஒருபோது வீண் போகாது, ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வாங்க. அது இல்லாமல் நீங்கள் நிறைய சாங்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, நிறைய ஆக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் வேர்ட் டெலிவிஷன் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணும்போது கிடைக்கும், சம்மர் பைபிள் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் சொல்லி இந்த ரெண்டு சேனல் இருக்குது. இந்த ரெண்டு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெண்டு சேனல் நீங்கள் போகும்போது நம்ம சாங்ஸ் எடுத்துக்கலாம், ஆக்ஷன்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ட்ராக் கூட நாங்கள் ஃப்ரீயாக அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இது எல்லாமே டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட சண்டே ஸ்கூல்லையோ இல்லை உங்களுடைய விபிஎஸ்லேயோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்போட பேர் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் வேர்ட் அப்படி சொல்லி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து SSS சண்டே ஸ்கூல் சிலபஸ் சொல்லிட்டு நாங்கள் ஒரு சிலபஸ் நாங்கள் அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே ஸ்கூலுக்கு வார வாரம் தேவையான எல்லா சிலபஸுமே தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இது மூணு லாங்குவேஜ்லுமே இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் வாரந்தோறும் இதை யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். இது பைபிள் ஸ்டார்டிங்லேருந்து வருது. ஸோ நீங்கள் இந்த சிலபஸ் என்ன பண்ணலாம், இதை ஃபாலோ பண்ணலாம். இது நிச்சயமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட இருந்து நாங்கள்
விடை பெறுகிறதுக்கான இந்த நேரத்துக்குல நாங்க வந்துட்டோம். சோ இந்த 8th எபிசோட்ல இருந்து உங்களுக்கு நாங்க பை சொல்றோம். 9th எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நாங்க பை சொல்றோம். பை பை.